இருப்பங்கறே நான் உங்கள் ஜெய்சுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம சமைக்க போறது என்னன்னு பார்க்கலாமா? நாம இன்னைக்கு சமைக்க போறது இந்த டேஸ்டியான கோங்குரா சிக்கன் கிரேவி தான். இது எப்படி செஞ்சோம் பார்க்கலாமாங்க. கோங்குரா சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுங்க. 1 கப் புளிச்ச கீரை, 1/2 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் வீட்ல அரைச்ச chili powder, 1 ஸ்பூன் வெறும் chili powder, தேவையான salt, 1 ஸ்பூன் pepper powder, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 வெங்காயம், 1 தக்காளி. நாம இந்த ஸ்பைசஸ் இதல போட்டு வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இத வதக்கிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஒரு பச்சை மிளகாயையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, ஒரு பச்சை மிளகாவும் போட்டாச்சு, அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம இந்த கோங்குராவையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும், கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆகணும். இது தண்ணி விடும், கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்கிக்கங்க, கலர் சேஞ்ச் ஆகணும், தண்ணி இருக்க கூடாது. நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நாம இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம். காஞ்சிடுச்சு, நான் இப்போ இந்த ஆனியனை போட்டு வதக்கிக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நாம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நாம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வேக விடலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் chili powder, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு, இதில் நம்ம கோங்குரா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா சேர்ற மாதிரி வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு, இதில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வதக்கிட்டு நம்மளுடைய கோங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கோங்குரா சிக்கன் ரெடி. பாத்தீங்களா, நம்மளோட டேஸ்டியான கோங்குரா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுடைய சேனல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.